ஆளுநர் வெர்சஸ் திமுக அரசு அல்லது தமிழ்நாடு அரசு? எனக்கு ஏதோ கிட்டத்தட்ட ஒரு படம் பார்த்த மாதிரி இருந்தது. நேற்று சும்மா ஒரு ட்ராமா. இப்போ நேற்று நடந்ததுனால பொதுமக்களுக்கோ சாமானிய மக்களுக்கோ இல்லை ஏழை பாழைகளுக்கு இல்லை வாக்கு செலுத்தினவருக்கு என்ன கிடைச்சிது? அறிஞர் அண்ணா மேலே உங்களுக்கு என்ன கோபம்? சும்மா இருந்த முதலமைச்சரை நீங்கள் தான் வந்து தூண்டி விட்டீங்க நேற்று. சட்டம் ஒழுங்கு சரியில்லைல்ல, ஆட்சியை கலைங்க. அதை செய்யறதுக்கு துணிவு திராணி இல்லை உங்களுக்கு வந்து முக்கியத்துவம் இருக்குது இல்லை அதற்கு சட்டத்தில் இடம் இருக்குன்னா செய்யுங்க சாமி. யாரை ஏமாத்துற வேலை இது? மாமியார் மருமகன் குடிமை சண்டை மாதிரி போதியுது. இது வந்து ஒரு ஒரு நியாயமான ஒரு நல்ல அரசியலாக எனக்கு தெரியல. நீங்கள் சொல்கிறது எல்லாத்தையுமே கிளிப்புள்ள மாதிரி சொல்லணும்னு கிடையாது. நீங்களும் ஒரு சில இடத்துல விட்டு கொடுத்துன்னு போகணும். திராவிட மாடலு கலைஞரோட வாரிசு குடும்பம்லாம் நீங்கள் பேசிக்கோங்க. பெரிய பதவிக்கான ஆதாயத்துக்காக இவர் ஏதாவது ட்ரை பண்ணுறாரா அப்படின்னு செய்தியாளர் சந்திப்பில் சபாநாயகர் ரொம்ப வெளிப்படையாக ஆளுநர் மேலே விமர்சனிக்கிறார். தரமற்ற ஒரு விமர்சனமோ இல்லை வாய்க்கு வந்ததும் ஏசலை. அவர் என்ன சொன்னார்? இதில் வந்து மரபுன்றது மாறக்கூடாது. அரசியல் எங்கே வேணால் பண்ணலாம். ஒனிண்டிய அரசியல் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய அரசியல் களம் நிகழ்ச்சியில் நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திரு கோட்டீஸ்வரன் அவர் இணைந்திருக்கிறார். அவரை வரவேற்று நிகழ்ச்சிக்குள் போகலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். சார், நேற்று வந்து ஆளுநர் வெர்சஸ் திமுக அரசு அல்லது தமிழ்நாடு அரசு ஒரு சட்டப்பேரவையிலேயே அந்த மோதல் வெளிப்படையாக வெடிச்சிருச்சு. நேற்று நடந்த நிகழ்வை ஒரு பத்திரிகையாளராக ஃபஸ்ட் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஃபஸ்ட்டு வந்து பார்க்கும்போது ஒரு மாதிரி கொஞ்சம் ஒரு ஷாக்கு. அதாவது என்னென்னா, தமிழக அரசியலில் இந்த மாதிரி வரைக்கும் நடக்காத ஒரு விஷயம் கிட்டத்தட்ட. ஏன்னா எல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, கவர்னர் ரவி வந்து அப்படி பண்ணிட்டாரு இப்படி பண்ணிட்டாரு, அப்புறம் இந்த சைடு வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து கலக்கிட்டார், அப்படி மாறாட்டி மாறி மாறி இந்த கொள்கை பிடிச்சவங்க இவங்கள பாராட்டுறதும் அந்த கொள்கை பிடிச்சவங்க அவங்கள பாராட்டுறதும் மாறி. எனக்கு ஏதோ கிட்டத்தட்ட ஒரு படம் பார்த்த மாதிரி இருந்தது நேற்று. சும்மா ஒரு ஒரு ட்ராமா. அதை தாண்டி வந்து ஏன்னா ஒரு பத்திரிகையாளராக வந்து நம்ம அன்றைக்கி செய்தியை கவர் பண்ணி கொடுத்துருவோம். அதுக்கப்புறமா அரசியலில் வந்து கூர்ந்து கவனிக்கும் போது இப்போ நேற்று நடந்ததுனால பொதுமக்களுக்கோ சாமானிய மக்களுக்கோ இல்லை ஏழை பாழைகளுக்கு இல்லை வாக்கு செலுத்தினவர்களுக்கு என்ன கிடைச்சிது அப்படின்னு பார்த்திங்கன்னா, நானும் அந்த புக்கெல்லாம் படித்து பார்த்தேன். எதை ஒதுக்கியிருந்தார், எதை ஒதுக்கலை, எதை சேர்த்து பேசினார், எப்படி பார்த்தாலும் ஒரு சில திட்டங்கள் இருந்தது அரசாங்கத்தை பற்றி. அதை சாலைகள் விரிவாக்கம் பண்ணுறது இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் உள்ளே வர்றது. அதை தாண்டி வந்து நேற்று கவர்னரோட அந்த ஸ்பீச்சில் வந்து பெருசாக வந்து எதுவும் இல்லை. அது கான்ட்ரவர்சின்றது வந்து ஆனதும் தாண்டி பார்த்தாலுமே கூட முழுக்க முழுக்க நேற்று கவர்னர் அவர்கள் வந்து தலைப்பு செய்தி ஆகிட்டார். இப்போ கவர்னர் அப்படின்றவர் வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதி கிடையாது. குறைந்தபட்சம் ஒரு ரேஷன் கார்டில் ஒரு தவறு நடக்குதுன்னா அதை போய் சரி செய்யறதுக்கோ இல்லை அதற்கு நிதி வாங்கி பண்ணக்கூடிய அந்த பதவியோ இல்லை அந்த பவர்ஸுமே கிடையாது. நிறைய பேர் புரிதல் சரியாக இல்லாமல் என்ன பண்ணுறாங்கன்னா, அவர் வந்து ஒரு கான்ஸ்டியூஷனல் அத்தாரிட்டி, அவர் வந்து ஹெட் ஆஃப் த ஸ்டேட் எக்ஸிக்யூட்டிவ், கவர்னருக்கு எல்லா அதிகாரமும் இருக்குது அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. அந்த தோழர்களோ நண்பர்களோ ஒரு விஷயத்த மறந்துடுறாங்க. ஒருவேளை கவர்னர் தான் எல்லாமே, கவர்னருக்கு எல்லா அதிகாரமும் இருக்குது, கவர்னர் தான் சிறந்தவர்னா நிறைய மாநிலங்களில் பாஜக முதலமைச்சர் வேட்பாளர் நிறுத்த மாட்டாங்க. நமக்கு கவர்னர் போதும் அப்படின்னு இருந்துருவாங்க. இப்போ இதிலேருந்து நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணுன்னா, கவர்னருன்றவர் வந்து ஒரு 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 மத்திய அரசால் நியமிக்கப்பட்ட ஒரு நியமனம் பண்ண ஒரு பதவி. அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை இவர் கேட்கணும். எதெல்லாம் கேட்கலாம் எதெல்லாம் கேட்கக்கூடாதுன்றதும் சட்டத்திட்டத்தில் இருக்குது. இப்போ நேற்று ஆளுநர் வந்து அந்த உரையில் இதெல்லாம் தவிர்த்துட்டாரு, மரபை மீறிட்டாருன்ற மாதிரி. பொதுவாக ஆளுநர் உரை வந்து தமிழக அரசு வந்து கொடுக்கறத தான் ஆளுநர் வந்து வாசிப்பார். அந்த உரை வந்து அவருக்கு 5ஆம் தேதி அனுப்பப்பட்டு 7ஆம் தேதி அவர் அப்ரூவல் ஆகி தான் தமிழக அரசு வந்து அது பிரிண்ட் போய் தான் நேற்று வந்து அவர் படிக்கிறார். ஸோ அப்ரூவ் பண்ண உரையை ஏன் அவர் மாற்றி படிக்கணும்? இல்லை இது புதுசு கிடையாது. ஆன்லைன் ரம்மிலையுமே டிராஃப்ட் பில் வந்தப்போ அதற்கு வந்து செவிசாய்த்து விட்டு ஓகேன்னு கையெழுத்து போட்டு அதுக்கப்புறம் ஃபைனல் அது ஆக்டாக போய் வரும்போது வந்துட்டு அவர்களை வந்து அந்த பில்லை திருப்பி கிளியர் பண்ணாமல் மாறாக ஆன்லைன் ரம்மி வியாபாரத்தில் இருக்கிறவங்கள வந்து பார்த்தவர் தான் இவர். சரி, இன்னொன்று, நீங்கள் ரவி அவர்கள் வந்துட்டு இங்கே என்ன பிரச்சனைன்னு பார்த்திங்கன்னா, ஒரு கவர்னர் வந்து அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வரையறை மீறி செயல்படுறதுனால தான் பிரச்சனை. கவர்னர் அவர்களுக்கும் ஒரு கட்சியை சார்ந்தவர்களுக்கும் வித்தியாசம் இருக்குது. அண்ணாமலை அவர்கள் பேசுகிறாருன்னா அது என்னால் புரிஞ்சிக்க முடியுது. திரு வானதி ஸ்ரீனிவாசன் அவங்க பேசுகிறது என்னால் புரிஞ்சிக்க முடியுது. ஏன்னா அவங்க வந்து ஒரு கட்சிக்கு வந்து கட்சிக்குள்ளே வராங்க.
கவர்னர்ன்ற அதிகாரம் வந்து அரசியல் கட்சி விருப்பு வெறுப்பு, அதுக்கப்புறம் மக்களை வந்து மக்களுக்கு மொத்தத்தில் எது நல்லது, இந்த மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு கரெக்டாக நடக்குதா, அதில் எதனா சிக்கல் இருக்கா, இதை வந்து மத்திய அரசுக்கு தகவல் சொல்கிறது, வேறு சில பிரச்சனை சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வந்தால் அப்போ வந்து அந்த ஆட்சியை வந்து தக்க வைக்கிறது இல்லை அந்த ஆட்சியை கலைக்கிறது, இந்த மாதிரி ஒரு சில முக்கிய வேலைகள் தான் இருக்குது. அன்றாட வேலை இருக்குது பாருங்கள், அதற்கு வந்து கவர்னருக்கு வந்து லிமிட்ஸ் கிடையாது, இதுக்கு முன்னாடி இருந்தவங்களும் பண்ணுறது கிடையாது. அப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ அவ்வளோ கவர்னர் முக்கியம்னா நீங்கள் வந்து அமைச்சரவை எதற்கு, தேர்தல் எதற்கு, தேர்தல் ஆணையம் எதற்கு, ஒரு பாராளுமன்ற தேர்தல் வச்சுருங்க, அதுக்கப்புறம் அவங்க மூலமா வந்து எல்லா மாநிலத்துக்கும் கவர்னர் போட்டுறாங்க, அப்போ எதுக்கு, இப்போ யாரை ஏமாத்துகிற வேலை இது எல்லாம் வந்து, அதை என்ன சொல்கிறது, எல்லாம் தெரிந்தவர்கள் போல் என்ன சிக்கல் இங்கே வருதுன்னா, இந்த இதை சப்போர்ட் பண்ணி பேசுகிறாங்க பாருங்கள். இப்போ இங்கே என்ன பிரச்சனைன்னு பார்த்திங்கன்னா, ரெண்டு சைட்லையுமே சிக்கல் இருக்குது. அதாவது திமுக தலைமை மீதோ இல்லை திமுக குறிப்பாக ஐயா உதயநிதி ஸ்டாலின் அவர் பதவிக்கு வந்ததுக்கு பிறகு இந்த விலைவாசியெலாம் ஏற்றதுக்கப்புறம் திமுக மீது ஒரு விமர்சனம் இருக்குது. திமுகவை யாருனா கேள்வி கேட்க மாட்டாங்களா, திமுக முதல் குடும்பத்தை எதிர்த்து யாருனா ஒரு 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 குரல் ஒழிக்க மாட்டாங்களா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு ஒரு சைடு இருக்குது. அதை வந்து யார் பண்ணாலுமே வந்து ஆஹா ஓஹோ அப்படின்றாங்க. அப்படி அது அது வந்து கேட்க வேண்டியது தான், அதில் வந்து எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. திமுக ஆட்சியில் இருக்கிற ஒரு கட்சி தவறு செய்யுமேனால் அந்த தவறுகளை சுட்டி காட்ட வேண்டியது நம்மளோட ஜனநாயக கடமை. அது வந்து பொதுமக்கள் கேட்கலாம், பத்திரிகையாளர்கள் கேட்கலாம், எதிர்கட்சிகள் கேட்கலாம், கவர்னர் கேட்கலான்னா கவர்னரும் கேட்கலாம். அது எப்படி கேட்கணுன்றதுக்கு ஒரு வழிமுறை இருக்குது, மேபி மத்திய அரசுக்கிட்ட தகவல் சொல்லலாம். இவரே வந்து இறங்கி ஒரு எதிர் அரசியல் பண்ணுறது வந்து அது ஒரு நாகரிகமான ஒரு செயல். எதிர் அரசியல் பண்ணார், அதாவது வந்து செய்தியாளர் அவர் வந்து எனக்கு இந்த கொள்கை இந்த 50 ஆண்டுகாலம் வளர்ச்சி அடையில தமிழ்நாடு வேணால் தமிழகம்னு அழைக்கலாம், திராவிடம் இந்த மாதிரி இதை சொல்லே கிடையாது, இந்த மாதிரி பதங்களை தான் பயன்படுத்துகிறாரு. திமுக அரசுக்கு எதிரான அரசியல் அவர் எங்கே பண்ணார், அவர் போய் ஏதாவது ஒரு ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஷியலை கூப்பிட்டு மீட்டிங் போட்டாரா, இல்லை பன்வாரில் போய் மாதிரி ஆய்வு நடத்தினாரா, அவர் ஏதாவது பேரல் கவர்மெண்ட் நடத்த ட்ரை பண்ணார், எதுவுமே இல்லை. அவர் வந்து அவருடைய கருத்தை சொல்கிறாரு அவ்வளோதான். இல்லை இல்லை, நீங்கள் சொன்னது எல்லாமே அவர் மறைமுகமாக செஞ்சுட்டு தான் இருக்கார், செய்யாமலாம் கிடையாது. அதாவது எடுத்துக்காட்டு சொல்லணுன்னா, ஃபைல்ஸ் எல்லாம் வந்து இவர் கேட்டது உண்மை தான், இன்னமும் ஃபைல்ஸ் வந்து அங்கே தரவுகள் போகுது. ஒரு சில எக்ஸ்பெண்டிச்சர் பில்லுன்னு வாங்க, அதாவது கவர்னருக்கு வந்து மூணு வகையான வேலைகள் வருங்க. ஒன்று வந்து எக்ஸ்பெண்டிச்சர் பில், அதாவது அன்றாட வரவு செலவு விஷயங்கள் அது சம்பந்தமான ஃபைல்ஸ் ஒரு சிலது வரும், அதில் அவர் ஆஃபீஸ்க்கு வரக்கூடிய செலவுகளும் சேர்ந்து வரும், அதெல்லாம் வந்து அந்த பில்ஸு கிளியர் பண்ணும். 99% அந்த பில்ஸை வந்து எதுவுமே நிப்பாட்ட மாட்டாங்க, ஏன்னா அவருக்கு வேர்டு பாருங்கள், வண்டி அரசாங்க வண்டி, அதுக்கு செலவுக்கும் அங்கேருந்தான் ஃபினான்ஷியலேருந்தான் பணம் வரணும். கவர்னருக்கு வந்து ஏதோ மத்திய அரசு வந்துட்டு காசு கொடுக்குறது கிடையாது, நியமனம்தான் அவங்க. இங்கே இருக்குது ராஜ்பவனு, அதற்கு செலவு அதற்கு வேண்டிய வசதிகள் எல்லாம் செய்கிறது தமிழக அரசு. இந்த அரசு சரியில்லைன்னா அப்போ அதற்கு கவர்னரும் வந்து தார்மீக அடிப்படையில் பொறுப்பேற்றிருக்கும். சட்டம் ஒழுங்கு சரியில்லை அப்படின்னா கவர்னர் வந்து சம்டைம்ஸ் வந்து கூப்பிட்டு டிஜிபி எல்லாம் பார்க்குறது உண்டு, பார்த்துக்கிட்டு இருக்கார், பார்க்காமலாம் இல்லை. நீங்கள் சொன்னீங்க இன்ஸ்பெக்ஷன் பண்ணுறாரு, அதை இன்ஸ்பெக்ஷன் தான் பண்ணலை, மற்றபடி அந்த ரிவ்யூ ஒரு சில ஃபைல் பார்க்குறது பார்க்குறது, தப்பு கிடையாது அதில், அதில் ஒன்றும் தப்பு நான் சொல்லலை. அதாவது முந்தைய அரசு கவர்னர்கள் இதையும் செய்யவில்லை, இல்லை அது அவங்களுக்கு தேவையில்லை, இது நம்ம அதிகாரத்துக்கு அப்பாற்பட்டு இருக்குன்னு கூட கடந்திருக்கலாம், பட் இவர் அதெல்லாம் செய்கிறாரு. ஒன்று, ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா, இப்போது ஒரு கவர்னர் உரை அப்படின்றது அரசு கொடுக்குறத படிக்கிறத ஒரு 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 சம்பிராதீரம், அதாவது வந்து ஒரு மரபு மரபு மாதிரி. அது சரி, நீங்கள் அதை படிக்காமல் விடுறீங்க இல்லை அதில் மாற்றுறீங்க, நான் என்ன கேட்குறேன்னா, அறிஞர் அண்ணா மேலே உங்களுக்கு என்ன கோவம், இன்றைக்கி தமிழ்நாடுன்னு பேர் வச்சு அந்த தமிழ்நாடாக தமிழகமானு சொல்லிட்டு அரசியல் பண்ணுறது தெரியுது உங்களுக்கு, ஆனால் இந்த மாநிலத்துக்கு பேர் வச்சு இந்த மக்கள் வந்து ஆங்கிலம் கற்றுக்கணும், இவங்களுக்கு வந்து தமிழ் வளம் இன்னும் பெருசாகணும், தமிழர்கள் வந்து முன்னேறணும் அப்படின்னு சொல்லிட்டு முன்மாதிரியாக தமிழக மாநிலத்தை மாற்றின ஒரு ஆளுமை வந்து அறிஞர் அண்ணா. அண்ணா பேரை ஒதுக்க வேண்டிய அவசியம் என்ன, கட்டாயம் அண்ணா பெரியார் காமராஜர் பேரையுமே அவர் சொல்ல ஒன்று அவர் பெரியார் கூட வந்துட்டு அரசியல் வந்து டைரெக்டாக பண்ணல, அவர் பண்ணது வந்து சீர்திருத்தங்களை இல்லை வந்து சுயமரியாதை ஒரு மூமெண்ட், அது நேர்தல் தேர்தல் களத்தில் வரல, மக்கள் வந்து பெரியாருக்கு என்றைக்கும் ஓட்டு போடல, பெரியாரை வந்து முதலமைச்சராக மக்கள் வந்து உட்கார வச்சு அழகு பார்க்கல, பெரியார் கூட விட்டுருங்க. இது வந்து திராவிட கொள்கையில் இருக்கிறவங்க அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு வேணுன்ற எல்லா பேரும் சேர்த்துக்குவாங்க, நான் அதுக்குள்ளெல்லாம் போகல. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர்கள், மக்களோட செல்வாக்கு பெற்றவர்கள், அவர்கள் பேரை உச்சரிக்கிறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை. இரண்டாவது, கர்மவீரர் காமராஜ், காமராஜரோட உழைப்புக்கும் நேர்மைக்கும் உண்மைக்கும் இன்னிவரலும் மாற்றத்துக்கு உண்டான ஒரு அரசியல் தலைவரை நான் பார்க்கல, நான் படிக்கலை, நான் காமராஜரையாக பார்க்கல, பட் பழகினவங்க கூட பேசியிருக்கிறேன், அவங்கள பார்த்துருக்கோம்.
அந்த மாதிரி ஒரு ஒப்பற்ற தலைவர் நீங்கள் திருப்பி பார்க்க முடியாது. அவர் பேரை வந்து நான் சொல்ல மாட்டேன், எழுதி கொடுத்ததை படிக்க மாட்டேன்னா இது என்ன சொல்லுங்கள், இது குசும்பா இல்லையா, இது இது வந்து நாகரிகமான ஒரு செயலாக இல்லையா? நீங்கள் வந்து இது வந்து ஒரு குறைந்தபட்ச, அதாவது ஐயா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து அமைச்சரவையில் பதவி பண்ணோன்னு சொல்லிட்டு ஃபைல் வந்தால் அதில் ஒரு கமா ஃபுல் ஸ்டாப் இல்லாமல் உடனே செவிசாய்க்கிறீங்க, பதவி ஏற்பு நிகழ்ச்சி நடக்குது, எல்லாமே முடியுது, வாழ்த்து தெரிவிக்கிறீங்க, பாராட்டு தெரிவிக்கிறீங்க. ஆனால் ஒரு ஆளுநர் உரையில் வந்து ஒரு சில அரசியல் தலைவர்கள் பேர் இருக்கிறதுல படிக்கிறதுல உங்களுக்கு என்ன அரசியல் வேண்டி கிடக்குது? இதை தான் சொல்கிறேன். நீங்கள் அதாவது ஐயா ஆளுநர் வந்துட்டு என்னென்னா பாஜக பண்ணக்கூடிய அரசியலை பண்ணுறாரு, அப்போ பாஜக தலைவர்கள் என்ன பண்ணுவாங்க இந்த மண்ணில்? அதுதான் அங்கே அந்த சூட்சமம் வருது. அப்போ இது என்ன ஆகுதுன்னா இவர் ஒண்டி தான் வந்து எல்லாத்தையும் கரெக்டாக செய்கிறாம அப்படி கிடையாது, இவர் வந்து மரபுக்கு மீறி பண்ணுறாரு. இதில் இதில் எங்கே மரபு? ஆளுநர் வந்து இதை அவங்க அரசு கொடுத்தது தான் படிக்கணுங்கிறது மரபு, விதி ஒன்றும் இல்லையே. ஆளுநர் வந்து அவர் விருப்பத்தை படிக்கலாம், ஆளுநர் உரையீடு தான் சட்டத்தில் இருக்குது. நம்ம இவ்வளோ ஆண்டுகாலமாக ஃபாலோ பண்ணுறது மரபு, அதனால் அதை தொடர்ந்துட்டுருக்கே தவிர சட்டம் ஒன்றும் இல்லையே. ஆளுநர் நீங்கள் இது தான் படிக்கணும்னு எப்படி நிர்பந்திக்க முடியும்? சரிங்க, சட்டம் ஒன்றும் கிடையாது. ஆளுநர் போகும்போது எதற்கு வந்து மற்ற பொதுமக்கள் எல்லாம் நிறுத்துகிறாங்க, முதலமைச்சர் போகும்போது எதற்கு மற்ற பொதுமக்கள்லாம் நிறுத்துகிறாங்க? இவங்களுக்கு ஒண்டி ஒரு விவிஐபின்னு ஒரு கலாச்சாரம் உருவாகி இருக்குல்ல, இவங்க வண்டி முதல்ல போகிறது, முதல் வரிசையில் போகிறது, எல்லாத்துக்குமே முதல்ல நிற்கிறது, அது வந்து வந்து ப்ரோட்டோகால் அந்த மாநிலத்தோட அதே ப்ரோட்டோகால், அதே ப்ரோட்டோகால் பாதுகாப்புன்னு இருக்கு, கரெக்டாக அதை பண்ணுறாங்க. அதே ப்ரோட்டோகால் பிரகாரம் சட்டசபை கூடும்போது ஆளுநர் உரை அன்னைக்கு ஆளுநர் வந்து பேசி முடித்த உடனே சபாநாயகர் ஒரு சில வார்த்தையை சொல்வார், அதுக்கப்புறம் வந்து அசம்பிளி ப்ரோராக் ஆகும், தேசிய தகீதம் வாசிக்கப்படும், முடிஞ்ச உடனே சட்டசபை கலைஞ்சிரும் அன்னைக்கு. இதில் நேற்று வந்து மரபு மீறப்பட்டதா இல்லையா? ஒரு கவர்னர் அவரோட ஸ்பீச்சிலேருந்தே வெளியில் போகிறார், நீங்கள் யோசிச்சு பாருங்க. இல்லை இங்கே இல்லை இல்லை மரபு மீறப்பட்டதுன்ற இடத்துல பாஜக தலைவர் அண்ணாமலை சொன்ன ஒரு பாயிண்ட் இங்கே கோட் பண்ண வேண்டியது. அவர் என்ன சொல்கிறாருன்னா ஆளுநர் வந்து உட்கார்ந்த உடனே எதிர்கட்சிகளை வச்சு அவங்களை நீங்கள் தூண்டிவிட்டு அவரை ஆரம்பத்துலேயே அவரை வந்து நீங்கள் ட்ரிகர் பண்ணிட்டீங்க. அதுக்கப்புறம் வந்து ஆளுநர் முன்னாடியே வந்து முதலமைச்சர் வந்து ஆளுநரை பேசினது வந்து அவை குறிப்பில் வராது, அந்த தீர்மானத்தை முன்மொழிகிறார். இது ஆளுநருடைய ஆளுநர் அவமதிக்கிறது. இது வந்து சட்டப்பேரவை மரபுக்கு மீறினது. அதுக்கப்புறம் வந்து ஆளுநர் உரை இருக்கும்போதே வந்து நீங்கள் இப்படி ஆளுநர் இருக்கும்போதே எப்படி நீங்கள் அவர் உரை எதுவுமே, அதாவது அவை குறிப்பில் அந்த வார்த்தை வரணுமா வரக்கூடாதுங்கிற முடிவை முதலமைச்சர் எப்படி எடுக்க முடியும்? இது சபாநாயகருக்கே அந்த உரிமை இருக்கான்னு தெரில. ஸோ இவ்வளவு மரபுகள் மீறப்பட்டிருக்கு, அப்போ எப்படி ஆளுநர் அங்கே இருப்பார், அவர் வெளியே போக தான் செய்வாருன்னு சொல்கிறாரு. சரி, இப்போ நேற்று வந்து ஆளுநர் பேசினதை அவை குறிப்புலேருந்து நீக்கிட்டார். சபாநாயகருக்கு வானவளாவிய அதிகாரம் சட்டசபைக்குள்ளே இருக்குது. உச்ச நீதிமன்றம் ஆளுநருக்கு மேலே இருக்கக்கூடிய உச்ச நீதிமன்றம், இந்த கான்ஸ்டியூஷனல் அத்தாரிட்டின்னு சொல்கிறாங்கள, அதில் உச்ச நீதிமன்றம் தான் உச்சாணி கொம்பில் இருக்குது, மேலே இருக்குது. உச்ச நீதிமன்றம் நினச்சதுன்னா ஒரு சில விஷயங்களை வந்து உடனே ஒரு ஆர்டரில் போட முடியும், ஆளுநருக்கோ சட்டமன்றத்துக்கோ அது கிடையாது. சுயம் ஓட்டோ பவர்ஸ் இருக்குது சுப்ரீம் கோர்ட்டுக்கு. சுப்ரீம் கோர்ட்டே ஆளுநர் விவகாரத்துலேயோ எலெக்ஷன் கமிஷன் விவகாரத்துலையோ ஒரு சில விஷயத்தில் தலையிட மாட்டாங்க. ஏன்னா இது வந்து டெமோக்ரஸி, இது வந்து ஜனநாயகம். ஜனநாயகத்தில் வந்து யாருக்கு என்ன கடமை இருக்குன்றதோ அந்த கடமையோடு நிறுத்திக்கிறது தான் ஜனநாயகத்துக்கு அழகு, அதை தாண்டி செயல்படுறது கிடையாது. இப்போது இது இந்த இந்த கணக்கோடு நீங்கள் இங்கே வச்சு பார்க்கும்போது இவர் வந்து கொடுக்கறத படிக்க வேண்டியது இவர் வேலை, இவர் மாற்றி படிச்சிட்டார் ரைட்டா. இப்போ அப்போ நான் கேட்குறேன், ஆளுநர் உரைனா வீட்டிலே ராஜ்பவன்லேயே உட்காந்து தயார் பண்ண வேண்டியதானே, எதுக்கு ஸ்டேட்டுக்கு கொடுக்குற டீட்டெயில்ஸை நீங்கள் வந்து இவ்வளோ வருஷமாக வாங்கி தயார் பண்ணீங்க? பேர் தான் ஆளுநர் உரை, அது ஆளுநருக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மரியாதை. அந்த மரியாதையை பாதுகாக்கிறதும் பேணி காக்கிறதும் ராஜ்பவனோட கடமை. நேற்று கோட்டை விட்டுட்டீங்களா, நீங்கள் என்ன பண்ணீங்க, உங்கள் இஷ்டத்துக்கு மாற்றினீங்க, அவங்க என்ன பண்ணீங்க, நீங்கள் பேசினதெல்லாம் செல்லாதுன்ட்டாங்க கிட்டத்தட்ட. அதற்காக தான் பொருள் எக்ஸ்பஞ்சு. இது வந்து யாருக்கு தெரியுங்களா நடக்கும், அவையில் அநாகரிகமான சொல், இல்லை வந்து உண்மைக்கு புறம்பான சொல், இல்லை வந்து ஒரு கேலி பேசுறது, இல்லை பிரிவினைவாதம், அதுக்கப்புறம் வந்து ஒரு சொல்லு வந்து வழக்காடு முறையில் இல்லை, இந்த மாதிரி வார்த்தைகள் பயன்படுத்துகிறாங்க, இல்லை வந்து ஒரு குற்றச்சாட்டு வச்சாதான் அது அவை குறிப்புலேருந்து நீக்கப்படும். நேற்று ஆளுநர்கள் பேசினதை அவை குறிப்புலேருந்து நீக்கிட்டாங்க. இப்போ நீங்கள் சொல்லுங்கள், ஒரு கவர்னருக்கு இது தேவையா? நீங்கள் பேசுனது ஆளுநர் உரையில் ஆளுநர் பேசுனது அவை குறிப்புலேருந்து நீக்கப்படுது சார், இது தேவையா? இது வந்து இது இது இல்லை இது இது ஃபஸ்ட்டு. இது ரெண்டாவது வெளிநடப்பு ரைட்டுங்களா? மூணாவது இப்போ என்ன பண்ண போகிறீங்க நீங்கள், என்ன பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க? முடிஞ்சு போச்சா? நீங்கள் நீங்கள் பேசுனது ஏறாது சாமி, சபையில் சட்டமன்றம் அது. சும்மா இருந்த முதலமைச்சரை நீங்கள் தான் வந்து தூண்டி விட்டீங்க நேற்று. ஐயா திரு ஸ்டாலின் அவர்களுக்கு அம்மையார் ஜெயலலிதா அளவுக்கு வந்து எதிர்க்கிற அந்த ஒரு 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 கோபம் கொண்ட மனிதரோ அந்த மாதிரிலாம் கிடையாது. அம்மையார் ஜெயலலிதா இருந்தால் இந்த கதையே வேறு எந்நேரத்துக்கு இல்லை. சரி, இப்போ ஐயா ஸ்டாலின் இருக்கார், இவர் வந்து ஒரு கொடுத்த புஸ்தகத்தை படிச்சுட்டு போயிட்டு இருந்தீங்கன்னா பிரச்சனை கிடையாது.
நீங்கள் அதில் ஒட்டி திரிச்சு நீங்கள் மாற்றும் போது அவங்க என்ன பண்ணுறாங்க, மொத்தமாக தூக்கிட்டாங்க. இப்போது அதில் சட்டம் ஒழுங்கு, சட்டம் ஒழுங்குன்ற வார்த்தையெல்லாம் இருக்குது. தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சரியில்லை. ஸோ சரியில்லாத உண்மைக்கு புறமாக எப்படி ஆளுநர் படிப்பார் ஒரு விஷயத்த அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அதில் நியாயம் இருக்குது. ஆளுநர் எப்படி ஓ சட்டம் ஒழுங்கு இங்கே சரியில்லைன்ற பார்வை இருக்கும்போது அங்கே சட்டம் ஒழுங்கு தமிழ்நாட்டில் சீர்தூக்கிக்குன்ற வார்த்தை இருக்கும்போது எப்படி அதை ஆளுநர் படிப்பார் கேட்குறேன். அதாவது இது வந்து என்னென்னா, இது வந்து வெதந்தாவாதம். அதாவது சட்டம் ஒழுங்கு சரியில்லை அப்படின்னா அர்த்தம் என்னென்னா, அன்றாடம் வந்து ஒரு குண்டு வெடிப்பு நிகழ்வு இல்லை வந்து டெய்லியும் வந்து கொலை கொள்ள கற்பழிப்பு இல்லை டெல்லியில் நடந்த மாதிரி ஒரு சில சம்பவங்கள் இல்லை ஜம்மு காஷ்மீரில் நடக்கிற மாதிரி விஷயங்கள் ஆச்சுன்னா நீங்கள் சொல்கிறது கரெக்டு. சட்டம் ஒழுங்குகளை வந்து ரெண்டு விஷயமாக பார்க்கணும். ஒன்று வந்து இந்த செயின் அறுத்துன்னு ஓடுறது, அதுக்கப்புறமா திருட்டு வேலைகள் பண்ணுறது, ஊழல், அதெல்லாம் வந்து இருக்குது. நான் என்ன சொல்கிறேன்னா, சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னா அதுக்கு வந்து நேற்று வந்து நீங்கள் அதை சொல்ல வேண்டியதில்லை, இன்னொரு நாள் தனி அதை அண்ணாமலையும் பேசலாம். சட்டம் ஒழுங்கு சரியில்லைனா மொதல் காரணம் அதுக்கு கவர்னர், சட்டம் ஒழுங்கு சரியில்லைல்ல ஆட்சியை கலைங்க, ஏமாற்றக்கூடாது, வாயில் வச்சு விளையாடக்கூடாது. உண்மையில் இயற்கை ரீதியாக சத்திய பொதுவாக சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னா கவர்னரோட தலையாய கடமை ஆட்சியை கலைப்பது. அதை செய்யறதுக்கு துணிவு திராணி இல்லை உங்களுக்கு வந்து முக்கியத்துவம் இருக்குது இல்லை அதற்கு சட்டத்தில் இடம் இருக்குன்னா செய்யுங்க சாமி, யாரை ஏமாத்துற வேலை இது? இது இது நிதர்சனமான சட்டத்தில் இதானே இருக்குது. கான்ஸ்டியூஷன் என்ன சொல்லுது, ஒரு மாநிலத்தில் சட்ட ஒழுங்கு பிரச்சனை சரியில்லைனா அந்த மாநிலத்தில் ஆட்சியை கலைக்கப்படணும். அப்போ இது என்ன, இது நீங்கள் சும்மா நாட்டையும் சொல்லுவீங்க ஊழல் இருக்குன்னு, ஆனால் ஊழல் எதிர்த்து யாரையும் தண்டிக்க மாட்டீங்க. இல்லை இதில் நீங்கள் நேற்று நடந்த எந்த நிகழ்வுலையும் ஆளுநரை அவமதிச்சிட்டாங்கன்ற பார்வையே நீங்கள் எதிர்வினைன்னு ஒன்று வருங்க. நான் வந்து ஒரு ஒரு விஷயத்தை பண்ணுறேன்னா அது வந்து நாகரிகமாக இருந்ததுன்னா அதுக்கு நாகரிகமான பதில் கவர்மெண்ட் தானே சார், அவருக்கு கீழே இருக்கிற ஒரு எக்ஸிக்யூட்டிவ் பாடி தானே. அவருக்கு கீழே கிடையாது, இது வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு, மக்களுக்கான அரசு, மக்களுக்காக தான் அரசு, அதுதான் டெமோக்ரஸி, ஜனநாயகம். ஜனநாயகத்தில் வந்துட்டு மக்களால் தேர்ந்தெடுக்க பிரதிநிதி ஒரு தூண், அதில் வந்து ஜுடிஷியரி இன்னொரு தூண், எக்ஸிக்யூட்டிவ்ஸ் இன்னொரு தூண், இதில் ஒரு தூணு இன்னொரு தூணு மற்ற ரெண்டு தூணுங்களோட மேலன்றதை நீங்கள் எப்படி ஏற்றுக்க முடியும்? ஜனநாயகம் இதை தானே சொல்லியிருக்கு, இது மூணுமே பில்லர்ஸ் ஆஃப் டெமோக்ரஸின்னு தானே சொல்லுவாங்க. அப்போ இதில் வந்து கவர்னர் மேலேனா அப்போ அது கவர்னருக்கு தேர்தல் வச்சுட்டு போகலாமே. மக்கள் கவர்னர் தேர்ந்தெடுக்கலை, கவர்னரை தேர்ந்தெடுத்தது பாஜக அரசு, ரைட்டுங்களா? அவர் பாஜகவுக்கு விசுவாசமாக இருக்கிறாரு, இருந்துக்கிட்டு போட்டோம். ஆனால் அவர் பண்ணுறதெல்லாம் நியாயம் அப்படின்னா அது எப்படி? அதாவதுங்க, திமுக மீது இருக்கிற விமர்சனம், திமுக மீது வர பிரச்சனைகளை வந்து நீங்களுமே வந்து என்ன பண்ணிட்டீங்க? இப்போ ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு திமுக, திமுக வந்து ரொம்ப நல்லா பண்ணுறாங்க, ஊழலே இல்லை அப்படின்லாம் அதற்கு வந்து முட்டுக் கொடுக்கறதுக்கு நமக்கு வேலை கிடையாது. நம்ம வந்து பத்திரிகைக்காரங்க. நேற்று அதிமுக அரசு இருந்தப்போ விமர்சனம் பண்ணோம், இன்றைக்கி திமுக அரசு இருக்கும்போது விமர்சனம் பண்ணணும். அதுதான் ஜனநாயக கடமை, அதுதான் பத்திரிகையாளர் தர்மம். ஆனால் அந்த விமர்சனம் மீது, அந்த நடவடிக்கைகள் மீது உரிய குற்றச்சாட்டுகள் இருக்கா, எவிடன்ஸ் இருக்கா, அதில் ஊழல் இருக்கா, இல்லை அதில் தவறு நடந்திருக்கான்னு கண்டுபிடிச்சி நடவடிக்கை எடுக்க வேண்டியது யார்? நீங்கள் சொல்கிறீங்களா அதே எக்ஸிக்யூட்டிவ் ஹெட். அப்போது ஒரு சில அமைச்சர்கள் வந்து இன்னமும் வந்து ஊழல் குற்றச்சாட்டுகள் இருக்குது, இன்றைய அமைச்சர்கள் மீதும் சொல்கிறேன், அவங்களாம் இன்றைக்கும் வளம் வராங்களே, நீங்கள் என்ன பண்ணீங்க? அப்போது நீங்கள் பண்ணுறது நான் என்னன்னு நான் புரிஞ்சுக்கிறேன்னா, சும்மா வார்த்தை விளையாட்டு, மக்களோட உணர்வுகளோட விளையாடுறது, மக்கள்கிட்ட ஏதோ ஒரு கொள்கையை சொல்லி இந்த கொள்கை அந்த கொள்கைன்னு சொல்லிட்டு மடைமாற்றுவது. இல்லை அவர் ஆளுநர் வாசிக்கும், அவர் ஒரு நியூ இயர் விஷ் பண்ணுறாரு, அதை கூட சொல்ல விடாமல் கூட்டணி கட்சி, திமுக கூட்டணி கட்சிகள்லாம் எழுந்து அமளி பண்ணி, விசிகா கம்யூனிஸ்ட் காங்கிரஸ்லாம் அமளி பண்ணி அவரை ட்ரிகர் பண்ணி, அவர் ஆரம்பத்துலேருந்தே நீங்கள் ஒரு ஒரு பிளான்டாக தெரியலையா, அவர் வராரு பேச ஆரம்பிக்கிறார், சண்டை போடுறாங்க, அவர் திரு வாசிக்கிறாரு, உடனடியாக முதல்வர் வந்து அந்த நிராகரிப்பு தீர்மானத்தை கொண்டு வர ஆளுநர், இதை பார்த்தா ஒரு ப்ராப்பரான ஸ்க்ரீன் ப்ளே மாதிரி உங்களுக்கு தெரியலையா? இதுதான் நான் தான் சொன்னேன்னே ட்ராமானு, ஆளுநர் மீது ஒண்டி தவறு கிடையாதுங்க. இந்த பஞ்சாயத்து வந்து இவங்களுக்கு ஃபஸ்ட், இவங்க ரெண்டு பேருமே வந்து என்னென்னா இந்த மாமியார் மர்ம குடிமை சண்டை மாதிரி போதியுது. இது வந்து ஒரு ஒரு நியாயமான ஒரு நல்ல அரசியலாக எனக்கு தெரியல, புரியுதுங்களா? இதில் வந்து நான் வந்து ஆளுநர் பண்ணது தான் தவறு நான் சொல்ல வரல, இந்த சைடும் சில பிரச்சனைகள் இருக்குது, புரியுதுங்களா? தமிழகம்னு சொல்லிட்டாரு, சரி சொல்லின்னு போகிறாரு. நீங்கள் தானே வந்தவொடனே என்ன பண்ணீங்க, ஒன்றே நீங்கள் ஆரம்பிச்சிங்க வார்த்தை விளையாட்டை வச்சு. நீங்கள் ஒன்றியன் ஆரம்பித்தோம்னா அதுக்கு அவங்க பண்ணாங்க. நேற்று பாரத் மாதா கி ஜெயின்னு சட்டமன்றத்தில் எதுக்கு சொல், ஆளுநர் வெளியில் போகிறாரு. அப்போ இதெல்லாம் வந்து என்ன, இப்போ இன்றைக்கி என்ன ஆகி போகுதுன்னா, எதையாவது சொல்லி எதையோ ஒரு வார்த்தையை உருவாக்கி அதுலேருந்து ஒரு பிளவு, அதுலேருந்து ஒரு பிரிவு, அதுலேருந்து ஒரு அரசியல் ஆதாயம், அல்ப அரசியல் ஆதாயம். இல்லை சார், சுருக்கமாக சொல்லலாம், வார்த்தை ஒன்றியங்கிறது நம்ம கான்ஸ்டியூஷனில் இருக்கிற, அப்போ நீங்கள் ஒன்றியன்னா அவங்க தமிழகம்னு வாங்குங்க, தமிழ்நாடு தானே சட்டத்தில் இருக்குது, தமிழகம்னு சட்டத்தில் இல்லைல்ல. அதுதான் நான் சொல்கிறேன், அதாவது வாதத்துக்கு வாதம்னு போயிட்டு இருந்தால் போயிட்டுருக்கோம், புரியுதுங்களா? இவங்க வந்து யாரும் புள்ளி விவரம் வச்சியோ இல்லை மக்கள் நலன் சார்ந்தோ இல்லை திட்டங்களை, காசு ஏன் மத்திய அரசு ஒதுக்கலைன்னா அதுக்கு இன்னி தேதி வரலாம் பதில் கிடையாது.
டிமானிட்டைசேஷன் நல்லதாக கெட்டதானா அதுக்குமே வந்துட்டு இப்போ கோர்ட் வந்து ஆமாம் கோர்ட் என்ன சொல்லுச்சு இது வந்து சட்டப்படி செல்லுனுச்சு உடனே கோர்ட் அதை ஏற்றுக்குச்சு நியாயப்படுத்திச்சு மக்கள்லாம் சுபிக்ஷமாயிட்டாங்க வாழ்ந்துட்டாங்க மேம்பட்டுட்டாங்கன்றது பொருள் கிடையாது இவங்க எல்லாத்தையுமே மாற்றி மாற்றி புரிஞ்சுக்கிறாங்க நான் என்ன சொல்கிறேன்னா இந்த கொள்கை ரீதியான அரசியல் இருக்குது பார்த்தீங்களா இது வந்து கொள்கை வந்து நமக்கு தேவைன்னா தேவை தான் ஆனால் பொழுதுக்கும் இதையே பேசிக்கிட்டு மற்ற விஷயங்கள்லாம் வந்து கோட்டை விடுறாங்க இப்போ நீங்கள் என்ன நடக்க போகுதுன்னு நினைக்கிறீங்க இப்போ இது அடுத்த ரெண்டு மூணு நாள் ஆளுநர் அவர்களை பற்றி விமர்சனம் பண்ணுவாங்க இல்லை ஆளுநரை பற்றி பாராட்டுவாங்க இதுக்கு தான் சட்டமன்றமா சட்டமன்றத்தில் எதுக்கு சட்டமன்ற உறுப்பினருக்கு ஓட்டு போட்டாங்க சார் நேற்று ஆளுநர் ஒருவேளை அந்த அவை கொடுக்கறத படிச்சிருந்தார்னா நேற்று ஆளுநர் நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் நடந்திருக்கும் வழக்கம் போல தேசியகீதம் படி அவை முடிஞ்சு இன்னைக்கு வழக்கம் போல அவை அலுவல்கள் தொடங்கிட்டு அவையோட அலுவல்கள் தொடங்கிட்டு ஆளுநர் அதை பண்ணலையே ஸோ அது பண்ணுற அது ஏன் ஒரு பண்ணலைங்கிறது தான் இப்போ மிகப்பெரிய ஏன் அவர் பண்ணனா அவரை வந்து மேலே இருக்கவங்க சொல்கிறாங்க கீ கொடுத்தா பொம்மை ஆடும் இல்லையா ஸோ அதை மாதிரி சட்டப்பேரில் பிரச்சனை பண்ணது பாஜக சொல்லி தான் ஒரு பிரச்சனை பண்ணாருன்னு சொல்கிறீங்களா தமிழகத்தில் ஒன்றும் இல்லைங்க ஒட்டுமொத்த இந்தியாவிலே தான் நடக்குது வெஸ்ட் பெங்கால் என்ன நடக்குது கேரளாவில் என்ன நடக்குது நமக்கு பாண்டிச்சேரியில் முன்னாடி என்ன நடந்துச்சு அதாவது பாஜகக்கு என்னென்னா இந்த மாநிலத்தை ஆள முடியல அப்போ புற வழியில் எப்படி நம்ம அதை கண்ட்ரோல் பண்ணுறது பேக்டோர் வழியாக நம்ம என்ன பண்ணலான்னா ஆளுநர் ரூட்டு ஆளுநரை வச்சு இந்த மாதிரி ட்ராமா தான் பண்ண முடியும் நீங்கள் வந்து ஒரு ஒரு பிரிட்ஜு கட்ட முடியுமா ஆளுநர் வந்துட்டு ஒரு ஒரு டெண்டர் கையெழுத்தில் கையெழுத்து போட்டு பிரிட்ஜு கட்ட முடியுமா இல்லை ஒரு சிலர் சொல்கிறாங்க எக்ஸிக்யூட்டிவ் ஸ்டேட் அவர் தான் எல்லாமே அப்படின்னா ஒரே ஒரு பிரிட்ஜு இல்லை ஒரு 50 பஸ்ஸு ஆளுநர் கையெழுத்து போட்டு வாங்க முடியுமா ட்ரான்ஸ்ஃபர் போடலாம் அது கூட என்னது சீஃப் செக்ரட்டரி அமிச்சவொன்னே சீஃப் செக்ரட்டரி அமிச்சிருக்காரு பை தி ஆர்டர் ஆஃப் கவர்னர்னு போட்டு இவங்களே ஃபார் கையெழுத்து போட்டு அங்கே அனுப்புவாங்க அதை போட்டு அனுப்புவாங்க இது தெரியாமல் நிறைய பேர் வந்து எக்ஸிக்யூட்டிவ் அப்படின்னு பார்த்தா இன்றைக்கி இந்திய திருநாட்டில் ஜனாதிபதி தான் இப்போ பிரதான முக்கியஸ்துவராக இருக்கணும் பிரதமர் கிடையாது சரி இதில் அவங்க திராவிட மாடல் அப்படின்ற அந்த வார்த்தையை அவர் பயன்படுத்த அதுதான் ஒரு மிகப்பெரிய சர்ச்சையாக இருக்குது அவர் அந்த வார்த்தையை பயன்படுத்தல அவருக்கு என்ன பிரச்சனை அது வந்துங்க நீங்கள் சொல்கிறது எல்லாத்தையுமே கிளிப்புள்ள மாதிரி சொல்லணும்னு கிடையாது நீங்களும் ஒரு சில இடத்துல விட்டு கொடுத்துன்னு போகணும் திராவிட மாடல் கலைஞரோட வாரிசு குடும்பம்லாம் நீங்கள் பேசிக்கல இதே வந்து கவர்னர் எல்லாத்தையும் பேச பல கவர்மெண்ட்ஸ் இருக்குல்ல கம்யூனிஸ்ட் கவர்மெண்ட் இருக்குது இவன் சொல்கிறாங்க இவருக்கு ஏற்றுக்கல ஏற்றுக்காதவர்கிட்ட நீங்கள் போய் திருப்பி நினச்சிங்கன்னா என்ன பண்ணுவார் அவர் இந்த மாதிரி வெட்டி விட்டு தான் போவார் இல்லை அங்கே தான் திரும்பவும் அரசு கொடுக்குற படிச்சு அந்த பிரச்சனையே வந்திருக்காதுல்ல ஏன் அவர் ஏன் அதாவது அந்த வார்த்தைகளை ஏன் அவர் வந்து நிராகரி இல்லை அவர் வந்து ரொம்ப தெளிவாக இருக்காருங்க அவரோட பொலிட்டிக்கல் மெசேஜ் வெரி கிளியர் அவர் வந்து நார்த் ஈஸ்டில் இருந்தப்போ ஒரு சில பிரச்சனைகள் வந்தது அவருக்கு வந்து இது புதுசு கிடையாது அவர் வந்து ஒரு ஒரு ஐபிஎஸ் அதிகாரி போலீஸ் மாதிரி தான் அவர் சிந்திப்பார் புரியுதுங்களா அவருக்கு வந்து அரசியலில் வந்துட்டு அந்த நுணுக்கங்கள் நம்மளால் ஒரு சர்ச்சை வரக்கூடாதுலாம் நினைக்க மாட்டார் ஐஏஎஸ் அதிகாரி சிந்திக்கிறதுக்கும் ஐபிஎஸ் அதிகாரி சிந்திக்கிறதுக்குமே வித்தியாசம் இருக்குது ஐஎஃப்எஸ் அதிகாரி சிந்திக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது ஃபாரின் அம்பாசிடர்ஸ் பார்த்திங்கன்னா அவங்களோட தாட் ப்ராசஸ் வேறு மாதிரி இருக்கும் ஐஏஎஸ்ஸை பொறுத்தவரையில் என்னென்னு பார்த்திங்கன்னா சொல்யூஷன்ஸ் ஓரியன்டாக இருக்கும் ஐபிஎஸ்ஸை பொறுத்தவரையிலும் குற்றம் கண்டுபிடிக்கிறதா இருக்கும் அவர் இந்த நிலைப்பாட்டில் தான் இருக்கிறாரு எங்கே எதனா பிரச்சனை பண்ணி விடலாம் எதனா பண்ண அதுதான் அவர் பண்ணிட்டுருக்கார் இப்போது நேற்று இந்த விவகாரம் தொடர்பாக செய்தியாளர் சந்தித்த சட்டப்பேரவை சபாநாயகர் அப்பாவும் வந்து ஏன் ஆளுநர் இப்படி பண்ணுறாருன்னு தெரியல ஏன் இப்படி தமிழக மக்கள் கிட்டத்தட்ட தமிழக மக்களை அவமதிக்கிற சட்டப்பேரவை மரபு மீறி சட்டப்பேரவை அவமதிக்கிறாரு இதனுடைய பின்னணி என்னன்னு தெரியல ஏதாவது பெரிய பதவிக்கான ஆதாயத்துக்காக இவர் ஏதாவது ட்ரை பண்ணுறாரா அப்படின்னு செய்தியாளர் சந்திப்பில் சபாநாயகர் ரொம்ப வெளிப்படையாக ஆளுநர் மேலே விமர்சனம் வைக்கிறார் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான இதுவும் நடந்ததில்லை நேற்று அப்பாவும் அவருடைய இந்த செய்தியாளர் சந்திப்பு எப்படி பார்க்குறீங்க இல்லைங்க அப்பாவும் அவர்கள் செய்தியாளர் சந்திப்பு நேற்று நான் ஃபுல்லாக பார்த்தேன் நீங்கள் யோசிச்சு பாருங்கள் அப்பாவோட இடத்துலேருந்து யோசிச்சு பாருங்கள் ஒரு ஆளுநருக்கும் ஒரு முதலமைச்சருக்கும் நேரெதிராக இந்த மாதிரி கருத்து வேறுபாடு இந்த மாதிரி அங்கேயே எடுத்தங்கோத்தோன்னு ஒரு பிரச்சனை வருது ஒருத்தர் வெளிநடப்பு பண்ணுறாருன்னா அதிகமான மன உளைச்சலுக்கு ஆளாக போகிறது அந்த இடத்துல இது சபாநாயகர் தான் புரியுதுங்களா ஆனால் கவர்னர் எப்படி வந்து பாஜகவை பின்தொடர்ந்து பாஜகவோட அந்த கொள்கையோடு ஒத்து போகிறாரோ அதே மாதிரி அப்பாவு அவர்கள் திமுகவை பின்தொடர்ந்து அந்த கொள்கையோடு ஒத்து போகிறவங்க இப்போ இவங்க ரெண்டு பேருக்குமே அரசியலை தாண்டி நடுநிலையாக நடக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது அப்போ என்ன ஆகுதுன்னா அங்கே அவரோட நடுநிலையில் அவர் தவறுறாரு யார் கவர்னர் ஐயா அப்பாவு அவர்கள் அவர் நடுநிலையில் அவர் தவறுறாரு இது ஏன் வருது அப்படின்னா இந்த குடுமி புடி சண்டை ஒரு ஆஃபீஸ் ஆஃப் ஒரு பப்ளிக் ஃபெசிலிட்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து முடிஞ்ச அளவுக்கு அது வந்து ஒரு டிரான்ஸ்பரண்ட்டாகவும் பொலிட்டிக்கல் அஃபிலியேஷன் இல்லாமல் இருந்தால் அது நாட்டுக்கு ரொம்ப நல்லது இல்லை அப்பா வந்து ஒரு சபாநாயகர் இப்படி பேசலாமா ஒரு சபாநாயகர் ஆளுநர் விமர்சிக்கலாமா சபாநாயகர் இல்லை அவர் வந்து இந்த மாதிரி பார்வையாக வந்து அவர் வந்து ஒரு தரமற்ற ஒரு விமர்சனமோ இல்லை வாய்க்கு வந்ததை ஏசலை அவர் என்ன சொன்னார் எனக்கு வருத்தம் தெரிவிக்குது
மேபி அவர் சார்ந்திருக்கிற இடத்துல இது மாதிரிலாம் பண்ணால் ஏதோ பதவி கிடைக்கும்னு ஏதோ இருக்கும்னு அவர் ஒரு வருத்தத்தை தான் வெளிப்படுத்தினார். ஒரு குற்றச்சாட்டாக வைக்கல. குற்றச்சாட்டுனா இந்த ஆளுநர் மோசம், இவருக்கு கருப்பு பலூன் விடணும், இவரை வந்து இந்த மாநிலத்திலிருந்து மாற்றணும், இதை எதுவுமே சொல்லலை. இல்லை, இது நடந்த எந்த நிகழ்வும் இதுக்கு முன்னாடி முன்னுதாரணம் எதுவுமே கிடையாது. சபாநாயகர் ஆளுநர் குற்றம் சொல்கிறதாவது சபாநாயகர் ஆளுநர் தான் சொல்கிறேன். ஒரு அது வந்து ஒரு ஒரு மட்டமான தினம், இல்லை ஒரு கருப்பு தினம் தமிழக சட்டப்பேரவை. ஆமாம், நீங்கள் வந்து ஏதோ அடிச்சிக்கிறது, சொக்காயை கிழிச்சிக்கிறது, கிழிச்சிட்டு போய் நிற்கிறது தான் கிடையாது. ஒரு 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 மறக்க வேண்டிய தினம் நேற்று நடந்ததான் வந்து ஒரு தேவையில்லாதது. நீங்கள் வாட் எவர் செட்டன்டன் கவர்னர் வாஸ் அ இன்வைட்டி, நேற்று வந்து கெஸ்ட்டு ரைட்டுங்களா, அவர் வந்து நீங்கள் அழைச்சிருக்கிறீங்க, கவர்னர் ஐயா நீங்கள் வாங்க வந்து உரை பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் அழைக்கிறீங்க. அழைத்து விருந்தாளி வரும்போது அங்கே வந்து நீங்கள் சொன்னீங்கல்ல அவர் பேசும்போதே கத்துறாங்க, அந்த விஷயங்கள் செய்திருக்கக்கூடாது ரைட்டுங்களா. சரி செய்கிறாங்க சார், அவர்கிட்ட 20 மசோதா நிலுவையில் இருக்குது. ஆன்லைன் ரம்மி தொடர்பான மசோதா எல்லாரும் போராடுறாங்க. அப்போது எதுவுமே தமிழ்நாடு மக்கள் டெய்லி ஒருத்தர் அம்மியில் சாகும்போது தமிழ்நாடு மக்கள் நலனுக்கு எதிராக ஒரு ஆளுநர் செயல்படுறாரு அப்படி இருக்கும்போது அவர் ஆளுநர் தான் அதே சட்டப்பேரவை வந்து எப்படி உரை நிகழ்த்துறது, எப்படி நாங்கள் பார்த்துட்டு சும்மா இருக்க முடியும் அவங்க கேட்குறாங்கல்ல. உரை வந்து அரசாங்கத்தோட உரை, அங்கே தான் வந்து அரசியலில் கொஞ்சம் புரிதல் தேவை. உரை வந்து ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு தெரிந்து உருவாக்கப்பட்ட உரை வந்து கவர்னர்கிட்ட கொடுக்குது, அந்த உரையை படிக்கிறேன்னு தான் அவர் வராரு. நீங்கள் அழைப்பு, நீங்கள் உட்காந்து பேசுறதுக்கும் நீங்கள் உட்காந்து சம்பளம் வாங்குறதுக்குமே அந்த ஆளுநர் உரை ஆரம்பிச்சாதான் அது நடக்கும். திமுக ஆளுங்கட்சி விசிகா காங்கிரஸ் கூட்டணி இவங்களா திமுக சொல்லிட்டாங்கன்றதுக்காகவே அவங்க இதை அவங்களுக்கும் எதிர்ப்பு இருக்காது. இல்லைங்க இல்லைங்க கௌதம், இதில் நம்ம ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க, இதில் வந்து மரபுன்றது மாறக்கூடாது. அரசியல் எங்கே வேணால் பண்ணலாம், ரோட்டில் பண்ணலாம், தெரு வீதியில் இறங்கி பண்ணலாம், இல்லை கவர்னர் பங்களாக்கு முன்னாடி பண்ணலாம். நேற்று இந்த விஷயங்கள்லாம் நடக்கலைன்னா அவர் சரி அவர் வந்து பேசுகிறாரு, பேசி முடிச்சுட்டு அதில் ஒரு சிலதெல்லாம் எடுத்துருந்தாருன்னா அதை வந்து இன்னும் நாகரிகமாக கையாண்டுருக்கலாம், யார் அரசு கூட சரி. பட் இங்கே என்ன ஆகிப்போச்சுன்னா அந்த டென்ஷன், அவரை நாங்கள் என்ன பண்ணுறோம் பாரு அப்படின்ற மாதிரி அவங்க சைடில், இவருக்கு வந்து நான் எனக்கு என்ன தோணுதோ நான் அதை தான் செய்வேன். எப்படி நாகரிகமாக பண்ணுறது, ஒரு முதல் ஒரு அரசு கொடுக்குற இதை மாற்றுறாரு, மாற்றி படிக்கிறாரு, ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டீங்க சட்டமன்றத்தில் வச்சுக்காதீங்க சார், சட்டமன்றத்தில் மாற்றி படிக்கிறாரு பண்ணட்டும், பேசிட்டு போயிட்டாரு. அதுக்கு முதல்வர் பதில் சொல்லுங்க, பண்ணா அந்த ஆபீஸ் ஆஃப் கவர்னரை இறக்குற மாதிரி ஆகும். இல்ல சார், இல்ல நீங்க என்ன சொல்றேன்னா, இல்ல சார் ஒரே ஒரு குறுக்கு, நீங்க என்ன சொல்லிருப்பீங்க, சப்போஸ் ஆளுநர் போயிருந்தாரு என்ன சொல்லிருப்பாங்க, ஆளுமை இல்லாத முதல்வர் பாஜகவோட நெருங்கி போறாரு, இந்த மாதிரி விமர்சனம் அவர் மேல வரதானே செஞ்சிருக்கும். இல்ல இப்ப நீங்க பாஜகவோட நெருங்கி போலன்ற மாதிரி நினைக்கிறீங்களா? தீர்க்கமா எதிர்க்கிற உங்க மேல வந்து கவர்னர் அவர்களுக்கோ கவர்னர் அலுவலகத்துக்கு மீதும் துளி அளவும் பயம் கிடையாது, நல்லா புரிஞ்சுக்கணும். பயமும் மரியாதையும் வந்து சும்மா எல்லா நேரத்திலும் எல்லாரும் வர வைக்க முடியாது, அது நம்ம எப்படி நடந்துக்கிறோமோ அதை வச்சுதான் இருக்கணும். அசட்டு தைரியம் அப்படி இருக்கணும், இல்லைனா வந்து வெறும் வெளிப்படைத்தன்மை இருக்கணும், இல்லைனா இதை பற்றியும் கவலைப்படக்கூடாது, அதெல்லாம் இருந்தால் கவர்னர் ஆஃபீஸை நீங்கள் எதிர்கொள்கிற விதமே வேறு. அப்படி ஒரு எதிர்கொள்கிற விதம் இன்றைக்கி தேதியில் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. இது இந்த சைடு பார்வை. அந்த சைடை பொறுத்தவரைக்கும் கவர்னர் வந்து எல்லாத்துக்கும் தயாராக இருக்கார். அவருக்கு வந்து ஸோ வெளிப்படையாக மோதலுக்கு தயாராகிட்டாருன்னு சொல்கிறேன். ஆமாம், வெளிப்படையாக தயாராக தான் இருக்கிறார். ஆனால் இதில் என்னென்னா, எனக்கு என்ன இங்கே ஒரு பத்திரிகையாளராக பிரச்சனைனா, திமுக வர்சஸ் கவர்னர்னு சண்டை இருக்கக்கூடாது, திமுக வர்சஸ் பாஜக இல்லை திமுக வர்சஸ் அண்ணா திமுக இருக்கணும், அதுதான் ஜனநாயகம். நீங்கள் வந்து நான் சொல்கிறேன், கவர்னர் என்பது ரப்பர் ஸ்டாம்ப், ஜனாதிபதி என்பது ரப்பர் ஸ்டாம்ப். பிரதமர் சொன்னால் ஜனாதிபதி ஸ்டாம்ப் குத்தணும், முதலமைச்சர் சொன்னால் கவர்னர் ஸ்டாம்ப் குத்தணும், குத்த மாட்டேன்றாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ரப்பர் ஸ்டாம்ப் பதவிக்கு தான் நாங்கள் வந்தோம், ஆனால் நீங்கள் சொல்கிறாங்க குத்த மாட்டோம், அந்த ரப்பர் ஸ்டாம்பை எங்களோட முதலாளி சொன்னால் தான் குத்துவோன்றாங்க, அதான் பிரச்சனை. அதனால தான் சொல்கிறேன், கட்சிகள் ரீதியாக இவர்கள் சண்டை போடட்டும், கட்சிகள் ரீதியாக இதை எதிர்கொள்ளட்டும், இதில் குறுக்கில் கவர்னரோ ஜனாதிபதியோ அரசியல் பண்ணுறது அரசியல் சாசனத்துக்கு கொண்டியில் ஜனநாயகத்துக்கு உகந்தது அல்ல. சார் அவர்கிட்ட கிட்ட ஒரு 20 மசோதா கிட்ட நிலுவையில் இருக்குது, நீங்கள் சொல்கிற எந்த ஸ்டாம்பையும் குத்த மாட்டாருங்கிறது தான் இப்போ திமுக. அப்புறம் ஒரு அப்போ என்ன பண்ண முடியும், அரசு என்ன பண்ண முடியும், அரசியல் பண்ணணும், கவர்னர் கையெழுத்து போட மாட்டேன்றாருன்னா கவர்னர் கையெழுத்து போட வைக்கிறதுக்கு என்ன பண்ண முடியுமோ அத்தனையும் பண்ணணும். நன்றி சார், இவ்வளோ நேரம் நேரத்தை எங்களோட செலவழித்ததுக்கு ரொம்ப நன்றி சார்.